வணக்கம், வெல்கம் டு குல் ஹோம் கிச்சன். ஜென்ரலாக நோம்பு திறக்கிறப்பையாக இருக்கட்டும், இல்லை சம்மர் சீசன் ஆரம்பிச்சிட்டாலே நம்ம எல்லோரும் விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் பார்த்திங்கன்னா ரோஸ்மில்க் தாங்க. ரோஸ்மில்க் நல்லா க்ரீமியாக வரணும்னா ஐஸ்கிரீம் சேர்த்து செஞ்சால் தான் அந்த டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும். பட் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சேர்க்காமல் நல்லா திக்கான க்ரீமியான பர்ஃபெக்டான ரோஸ்மில்க் எப்படி பால் மட்டும் வச்சு செய்கிறேன்னு தான் சொல்லித்தரப்போகிறேன். நான் சொல்லித்தர மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரோஸ்மில்க் வந்து நல்லா க்ரீமியாக வரணும்னா அதுக்கு ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோங்க. ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன், நான் வந்து ஸ்டவ் எதுவுமே ஆன் பண்ணல. அந்த பேனில் வந்து 100 ml அளவுக்கு நல்லா திக்கான ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். தண்ணி கலக்காத பால் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 tablespoon, அதாவது 1 ஸ்பூனில் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்குறேன். இல்லை சிஸ்டர் எங்ககிட்ட பால் பவுடர்லாம் இல்லை அப்படின்னா சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கட்டிகள் இல்லாதவாறு கலந்து விட்டுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணவே கூடாதுங்க, இதை நல்லா கலந்து எடுத்துக்கணும். பாருங்க, நான் இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த பாலும் பால் பவுடர் சேர்ந்த கலவையை ஸ்டவ் மேலே வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஃப்ளேம் வந்து லோவில் இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா திக்காகி வந்துடும். பாருங்கள், கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆயிடுச்சு, பால் ஓரளவுக்கு திக்காகி வந்துருச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, உங்ககிட்ட பால் பவுடர் இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டால் நல்லாவே திக்காகி வந்துடும். சர்க்கரை எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இந்த 2 ingredients மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு. கிட்டத்தட்ட மொத்தமாக 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நல்லாவே திக்காகி வந்துச்சு பாருங்கள். நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேன். டோட்டலாக சிம்மரில் வச்சு தான் இதை ரெடி பண்ணணுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கோ இல்லை கண்டெய்னருக்கோ மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் நார்மல் கூலிங்கில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு ஐஸ்கிரீமில் இருக்க அந்த திக்னஸ் இருக்கும். எப்பப்போ ரோஸ் மில்க் பண்ணுறீங்களோ இல்லை மில்க் ஷேக் பண்ணுறீங்களோ அப்போ அதை சேர்த்து செஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக க்ரீமியாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், இது பேர் வந்து பாதாம் பிசின் சொல்லுவாங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தருங்க. 2 பீஸ் அளவுக்கு மட்டும் எடுத்து நான் தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். பாதாம் பிசின் ஊறி வர்றதுக்குள்ள நம்ம ரோஸ் மில்க்கு தேவையான பாலை காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 350 ml ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். நான் வந்து பேக்கெட் பால் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் பசுமாட்டு பால் எடுக்கிறீங்கனாலும் தண்ணி கலக்காத நல்லா திக்கான பாலை எடுத்துக்கோங்க. இது நல்லா காய்ச்சி பொங்கி வரட்டும். பாருங்கள், பால் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. நம்ம வந்து மில்க் ஷேக் ஐஸ்கிரீம்க்கெலாம் செய்கிற மாதிரி நல்லா வத்தி வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. நல்லா வந்து கொதிச்சு பொங்கி வந்தாலே போதும். இப்போ வந்து நல்லா இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சுற்றியில் இருக்கக்கூட பாலையடு எல்லாத்தையுமே எடுத்து பாத்திரத்துக்குள்ளே விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னொரு 10 or 20 seconds நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட போகிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டுட்டு போய் இது 4-5 மணி நேரம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீசரில் 1 ஒன்றுலேருந்து 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 4 மணி நேரத்தில் இந்த பாதாம் பிசின் நல்லா உரி வந்துருச்சு. ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தருங்க. சம்மர் சீசனில் வந்து பாதாம் பிசின் அப்புறம் துளசி விதைகள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது கூடவே 2-3 drops போல் ரோசஸ்ன்னு சேர்க்குறேன். அப்படி இல்லை உங்ககிட்ட ரோஸா சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் 2-3 drops போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜென்ரலாக ரோஸ் மில்க்கில் பார்த்தீங்கன்னா 1 பாதாம் பிசின் சேர்ப்பாங்க, அப்படி இல்லாட்டி கடல் பாசி சேர்ப்பாங்க. வேக வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்ப்பாங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம ரெடி பண்ணோம்லே ஒரு திக்கான க்ரீம் மாதிரி, அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நான் முந்தின நாள் நைட்டே இதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்ல பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குன்னு. இது நீங்கள் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக்லாம் செய்கிறப்ப சேர்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ரோஸ் மில்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் நான் ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் எடுத்துகிட்டு வந்து பாலை வந்து சேர்க்குறேங்க. பால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணோம்லே ஒரு திக்கான க்ரீம், அதை சேர்க்குறேன். இது சேர்த்து நீங்கள் ரோஸ் மில்க்கோ இல்லை வந்து மில்க் ஷேக்கோ செஞ்சு பாருங்கள், அவ்வளோ திக்கு க்ரீமியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 3 tablespoons அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் வந்து 4-5 drops விடுறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குங்க. ரோஸ் மில்க் எசன்ஸ்ன்னு கேட்டு பாருங்கள். இதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் சிரப் பயன்படுத்துறீங்கன்னா 1 tablespoon அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்ல நுர பொங்க பொங்க அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஃப்ரோத்தியாக க்ரீமியாக இருக்குன்ட்டு. ரோஸ் மில்க் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறீங்க. ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ தேவையான அளவுக்கு ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பாதாம் பிசின் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். நான் வந்து 3 teaspoons அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ ஊற வச்ச பாதாம் பிசினை சேர்த்ததுக்கப்புறமா பிளெண்ட் பண்ண ரோஸ் மில்க்கை வந்து சேர்க்குறேங்க. நம்ம ரோஸ் மில்க் குடிக்கிறப்போ ஒவ்வொரு சிப்புக்குமே பாதாம் பிசின் வரணும். ஸோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம்.
இப்போது இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், இப்போ ரோஸ்மில்க் குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ அதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ரோஸ் மில்கை குடிக்கிறதுக்கு இந்த டம்ளரில் சர்வ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக மட்டும் ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்க்கணும். கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம அந்த கண்டெய்னரில் ரெடி பண்ணி வச்சுருந்த ரோஸ் மில்கை வந்து இதோட சேர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்லா க்ரீமியோ ஃப்ரூத்தியாக இருக்குது. இப்போ இது கூடவே நல்லா சில்லுன்னு குடிக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து இதை சில்லுன்னு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு குடிக்க போகிறேங்க. நான் சொல்லித்தந்த இந்த மெத்தடில் ரோஸ்மில்க் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப திக்காக க்ரீமியாக இருக்கும். இதில் வந்து நம்ம பாதாம் பிசின் பாலெல்லாம் சேர்த்துருக்கோம். சம்மர் டைமில் உடம்புக்கு நல்லா குளிச்சு தருங்க. இது மாதிரி ஒரு சிம்பிளான ட்ரிங்க் செஞ்சு குடிச்சு பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய மெயில் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணதுங்க இன்ஸ்டாகிராமில் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.